வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நிறைய செய்திகள் இருந்தாலும் சில கட்டுரைகள் வந்து கவனம் ஈர்க்குது. அந்த வகையில் வெளியான ஒரு கட்டுரை, 96 வருடங்களுக்கு முன்பு காந்தியடிகளார் என்ன சொன்னாரோ அதை இப்போது அப்படியே வந்து ராகுல் காந்தி பின்பற்றி கொண்டிருக்கிறார். 96 வருடங்களுக்கு பிறகு அது அவர் என்ன சொல்கிறாரோ அதை ஒட்டியே சில சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு கட்டுரை. ஏன்னா இன்றைக்கி வந்து சக்கர வியூகத்தை பற்றி நாடாளுமன்றத்தில் வந்து நம்ம ராகுல் காந்தி பேசியது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தது. அபிமன்யு எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்னென்னா ஒரு 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 பிரச்சனை வரும்போது அதை வந்து நேர்மையாக அணுகாமல் சுற்றி நம்ம ஒரு ஸ்கெட்ச் மாதிரி சொல்லுவாங்களே ஸ்கெட்சு போட்டு அதை வந்து சாதிக்கிறது ஒரு விதம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் ரொம்ப நேர்மையாக இருக்கேங்க, எனக்கு எதுக்கு பயம், இப்போ தோத்தாலும் நாளைக்கு ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு நேர்வழியில் போகிறது ஒரு விதம். இதில் பார்த்தீங்கன்னா 96 வருடங்களுக்கு பிறகு 1928 ஆண்டு இந்த போர்டோலி சத்தியாகிரகம் நடந்தது வல்லபாய் பட்டேல் தலைமையில். அப்போது காந்தியார் அதை ஏற்கலை. ஏன்னா வந்து அது வந்து நடந்தது எதுக்குன்னா விவசாயிகளுக்கான நில வருவாய் காலனித்துவ ஆட்சியை எதிர்த்து அந்த போராட்டம் நடக்குது. அதில் சில தந்திரங்களை கடைபிடிக்கிறார் பட்டேல், அது வந்து காந்தியாருக்கு பிடிக்கல. அப்போ அவர் சொன்னது என்னென்னா, சக்கர வியூகம் எல்லாத்தையும் தாண்டி சத்தியாகிரகத்தை நம்புவன், அதாவது வந்து என்னென்னா உண்மை இருக்கக்கூடியவன் இந்த வஞ்சக எண்ணங்களுக்கு போக மாட்டான், ஒரு குழந்தைக்கும் தெரியக்கூடிய அளவுக்கு நாம் காரியங்களை ஆற்ற வேண்டும், இப்போது தோற்றாலும் பின்னாடி பெரிய அளவுக்கு ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கொள்கையில் இருக்கார். ஏன்னா 1928 நவஜீவன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் ஒரு பெரிய கட்டுரை வருது. அதில் வந்து என்னென்னா தீர்வு அல்லது போர் அப்படிங்கிற தலைப்பில் அந்த கட்டுரை. அந்த கட்டுரையில் முழுக்க முழுக்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா பல வழிகளை கையாளலாம், பல வழிகளை கையாண்டு முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதில் மகாத்மா காந்தி வேறுபடுறாருன்னு சொல்லியிருந்தது. அதே போல் இப்போது, அதாவது சுதந்திர வரலாற்றில் நிறையா தலைவர்கள் இருந்திருக்கார்கள், யாருமே ஆட்சியாளர்களை எதிர்ப்பாங்க, இப்போ மோடி எதிர்ப்பாங்க, இல்லை வந்து காங்கிரஸ் மன்மோகன் சிங் இருக்கும்போது வாஜ்பாய் வந்து மன்மோகன் சிங் எதிர்ப்பார், வாஜ்பாய் இருக்கும்போது மன்மோகன் சிங் என்ன பண்ணுவார், வாஜ்பாய் எதிர்த்துட்டு இருந்தார், நரசிம்மராவை வந்து பிஜேபிக்காரங்க எதிர்த்தாங்க, இப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் ஒரு கவர்மெண்ட் எதுக்கிறது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பணக்காரர்களை எதுக்கக்கூடிய ஒரே தலைவர் இன்றைக்கி ராகுல் காந்தியாக இருக்கார். ஏன்னா ஒருத்தர்கிட்ட நீங்கள் சண்டை போட்டால் பரவாயில்ல, உங்களுடைய நேர்மைக்காக எல்லாத்துலேயும் சண்டை போடுறீங்க. கேட்டால் இப்போ என்ன சொல்கிறாரு, இடி எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் பார்த்து நான் வந்து காத்திருக்கிறேன் அப்படின்னா, ஒரு தவறு செய்யாதவன் இந்த மாதிரி பேச முடியுமா, வாய் ஜவடால் மட்டும் பேச முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது. ஒன்று இன்னொன்று, அப்படி ஏதாவது தவறு பண்ணியிருந்தால் மோடி இந்நேரம் சும்மா விட்டுருப்பார், இல்லாததுக்கே கேஸ் போடுறாரு. அப்போ 96 ஆண்டுகளுக்கு முன்பு காந்தியார் என்ன ஒரு விஷயத்தை சொன்னாரோ அதை அப்படியே ராகுல் காந்தி, இதை நீங்கள் சிறு பிள்ளைத்தனம் கூட நினைக்கலாம், என்னங்க அது ஃபண்டெல்லாம் அவங்களே கொடுக்குறாங்க அவங்கள போய் பகைச்சிக்கலாமா, என்றைக்குமேங்க வாழ்க்கையில் வந்து நல்லவனாக இருக்கலாம், ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது ஒரு விதம், இன்னொன்று சாமர்த்தியசாலியாக இருக்கணுங்க அப்படிங்கிறது இன்னொரு விதம். இது ரெண்டும் இல்லாமல் இருக்கார் ராகுல். தேவையில்லாமல் போய் தேர்தல் நேரத்தில் போய் இவர் வந்து அம்பானி அதானி இவர்கள்லாம் நிறையா கடன் வாங்கிட்டாங்க, அதெல்லாம் நான் வந்து ரத்து பண்ணி மக்களுக்கு கொடுப்பேன், கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பேன்னு சொன்னார். இவர் சொன்னி ரெண்டாவது நாள் பார்த்தா சூரத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளரை வாங்கிட்டாங்க, யார் குறுப்புன்னு உலகத்துக்கே தெரியும். அப்புறம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பிஜேபிக்காரங்களுக்கு அள்ளி கொடுக்குறாங்க பணம், அம்பானி அதானியும் காங்கிரஸ்காரங்களும் கொடுக்க மாட்டுறாங்க, ஐயோ என்னை பற்றியா பேசுகிறேன்ட்டு. அப்போ தேவையில்லாமல் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டார் ராகுல் அப்படின்னு சொன்னவங்களும் உண்டு. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு அந்த கட்டுரையில், ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கி சக்கர வியூகம் சொல்கிறது ஆர்எஸ்எஸ் அமைப்பை பற்றி யாரும் பேசவே மாட்டாங்க, தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ் அமைப்பை பற்றி இவர் இப்படி ஒரு மோசமான இயக்கமே இல்லைங்க, சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்காத இயக்கங்க, மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த இயக்கங்க, இவங்கெல்லாம் ஒரு ஆளாங்க, இவங்களை எந்த வாழ்நாள் முழுக்க எதிர்ப்பேன்னு அவர் சொன்னது. மோடி அமித்ஷா நம்ம மோகன் பகவத் அப்புறம் அந்த அதுலே இவங்களை வைத்து இந்த 6 பேர் தான் இந்த அரசாங்கத்தை இயக்குகிறார்கள், பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை கொண்டு வந்து சிறு குறு தொழிலாளர்களின் முதுகெலும்பை உடைத்து ஏழை மக்களை நடுரோட்டில் நிறுத்திட்டாங்க, விவசாயிகளுக்கு இடுபொருள் விலை நிர்ணயம் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து அவங்களையும் ரோட்டில் விட்டுட்டாங்க, அவங்க வந்து போராட்டம் நடத்தி அவங்களுடைய வாழ்க்கையும் போய்விட்டது, அக்னிவீர் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்து இராணுவத்திலும் இவருடைய அரசியலை கலந்து அங்கே இருக்கக்கூட இளைஞருடைய வாழ்வை கெடுத்து விட்டார்கள், வெளியுறவில் ஒரு பெரிய கொள்கை இல்லை, எல்லா ஊர்லேருந்தும் வந்து அடிக்கிறாங்க, அப்புறம் வந்து நேஷனல் டிஸார்டர், அதாவது என்னென்னா பேரழிவு ஏற்படும் போது நம்ம என்ன பண்ணணும்,
இப்போ வயநாட்டில் பற்றி இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க, இன்னும் ₹1 கூட ஐயா மோடி கொடுக்கல, தூங்கிட்டு இருக்காரா என்னன்னு தெரில, கடவுள்கிட்ட பேசிகிட்டு இருக்காரான்னு தெரில, இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. இப்படி ஒரு சம்பவம் இல்லை, பல சம்பவங்கள், வராக்கடன்கள் நிறையா இருக்குது, வரியை போட்டுக்கிட்டே இருக்காங்க, பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேன்னா அது எங்கேயோ போயிட்டுருக்கு. இப்படி நாட்டில் தொடர்ந்து இன்னொரு பக்கம் மதவாதம் போயிட்டுருக்கு. இப்படி நாட்டில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த பிரச்சனைகளை வந்து இப்படியே இருந்தால் தான் இந்த 6 பேருக்கும் நல்லது. இந்த பிரச்சனை இருக்கிற மாதிரியே காட்டிக்கிட்டு, ஏன்னா இவர்களுக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டுவிட்டு, இவருடைய எல்லாருடைய கொள்கையும் ஒரே ஒரு தான், இந்திராஷ்டிராவை அமைக்கணும். அது ஒரு கொள்கை தான், இந்திராஷ்டிராவை அமைக்கணும், இங்கே முஸ்லீம்கள் யாரும் இருக்கக்கூடாது, அவர்களுக்கு எதிராக வன்முறையை பரப்புவது, இப்படி திட்டமிட்டு ஒரு 6 பேர் சேர்ந்து தங்களுடைய அதாவது புத்திசாலித்தனமான நடவடிக்கைன்னு அவங்க நினச்சிக்கிட்டு. ஏன்னா மோகன் பகாவத் வந்து மோடியை வந்து சில பேர் கடவுளாக நினைக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லுவார். ஆனால் சண்டைலாம் இல்லை, இவங்க எல்லாம் ஒன்று தான், சும்மா இவங்களுக்குள்ளே சண்டை மாதிரி பண்ணி பத்திரிகையில் செய்தி வந்துட்ருக்கோம். ஆனால் உண்மையிலே வந்து இவங்க 6 பேரும் தான் இன்றைக்கு அரசாங்கத்தை இயக்குகிறார்கள். இதை ராகுல் காந்திங்கிற மட்டும்தான் கேட்குறாரு. இந்தியாவில் எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க, யாரும் ராகுல் காந்தியைப் போல மோடியையும் அம்பானி அதானியும் ஒரு சேர எதிர்த்தவர்கள் சமீப காலத்தில் யாரும் இல்லை. இந்தியாவில் நீங்களே சொல்லலாம், இப்போ யாராவது சரத்பவார், உத்தவ் தாக்கரே எவ்வளோ வேணால் சொல்லிக்கோங்க, இவங்க யாராவது அம்பானி அதானி எதிர்க்கிறாங்களா? ஏன் அந்த தயக்கம்? அம்பானி அதானியை எதிர்ப்பதில் உத்தவ் தாக்கரே, சரத்பவார், மம்தா பானர்ஜி பேரே நிறைய பேர் சொல்லலாம், இவங்களுக்கு இல்லாத ஒரு கோபம் ராகுல் காந்திக்கே இருக்குது. அப்போ ராகுல் காந்தி வந்து இழிச்சவாங்க, மற்றவங்களாம் புச்சாலின்னு நினைக்கலாமா? நம்ம இந்தியா கூட்டணியில் இருக்க மற்றவங்களாம் புச்சாலிங்க, ராகுல் வந்து ஏமாளின்னு நினைக்கலாமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். நீங்கள் வந்து எந்த கட்சி வேணா இருங்க, திமுக அவருங்க எந்த கட்சியாக இருக்க, நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து சரியோ தப்போ ராகுல் காந்தி வந்து ஒரு முடிவு பண்ணிட்டார், சார் ரைட், நம்ம இவங்களாம் இதுக்காக இழக்கிறது எவ்வளோ நாளும் பரவாயில்ல, இழந்துட்டு போயிடுவோம். இதில் வர இப்போ இடி சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள் ஒரு ஆள் அழுத்தினாங்கன்னா யாராவது துணை நிற்பாங்க? இன்னும் குறிப்பாக சொல்லணும், ராகுல் காந்தி எப்போ உள்ளே போவார்னு நிறைய பேர் பார்த்துட்ருப்பாங்க, அந்த அளவுக்கு சுற்றி இருக்காங்க. நீங்கள் அவர் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, அவர் முழுக்க முழுக்க அவர் என்ன பண்ணுறாருன்னு வாட்ச் பண்ணுறாங்க. இதில் அவர் ஃபாரின் போகிறாரு, அங்கே போய் இது பண்ணுறாரு, இங்கே போய் இது போகிறார், இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆகிப்போச்சா? ஸ்மிருதி இராணிங்கிற அம்மா அவரை தேவையில்லாமல் பேசி இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு பாருங்கள். வயநாட்டில் போய் 2 நாள் தூங்காமல் இருந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் வீட்டில் உட்காந்து தூங்கிட்டுருக்கீங்க, சொல்லிகிட்டே போகலாம், எல்லா ஊரையும் அவர் தாங்க போகிறாரு. நீங்கள் சொல்கிறவர் அதாவது வெளிநாட்டுக்கு போயிருக்கான்னு சொன்னவர் அங்கே போகிறாரு, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரில, நாடாளுமன்றத்துக்கே சரியாக வரமாட்டீங்க, ஆள் வேறு முகம் பொலிவாயிடுச்சு, உடம்பு சரியில்லையா இல்லையான்னு வேறு நமக்கு தெரியல. இப்போ என்னென்னா மேக்கப்லாம் போட்டு அடுத்து 3 மாநில ஸ்டேட்டு கிளம்பிடுவீங்க, அது உங்களுக்கு தெரியும், அப்போ நல்லா ஆயிடுவீங்க, பொலிவாயிருவீங்க, இதுக்குள்ள வெளிநாடு பயணம், அப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் வாழ்க்கையை வாழ்கிறீங்க. மறுபடியும் சொல்கிறோம், இந்த கட்டுரை அப்படிங்கிறது இந்த போட்டோலி சத்தியாகிரகத்தில் 1928 நடைபெற்ற ஒரு சம்பவம், மோசமான சம்பவம், அதில் வல்லபாய் பட்டேல் சிறைக்கு சென்றது. இதை எழுதும்போது காந்தியார் எந்த அணுகுமுறையை பயன்படுத்தினாரோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நான் ஆதரவு தர மாட்டேன், அந்த போட்டோலிக்கு ஆதரவு தரல, அதே போல தான் இன்றைக்கி ராகுல் காந்தி இருக்கிறான்னு இருக்காங்க. கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கட்டுரையாக இருக்குது. என்னென்னா நம்ம சும்மா அவர் சண்டை இவர் சண்டை அங்கே நடக்குது இதையே பற்றி பேசிகிட்டு இருந்து அது பரவாயில்ல, நிறைய பேர் ஓரளவுக்கு அதுக்கு மக்கள் பார்க்குறாங்க. பட் இந்த மாதிரி செய்திகளும் கொஞ்சம் மக்களிடம் சொல்லப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். முடிஞ்சளவுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.